ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம் இன்னைக்கு பயணிக்க போற கோயில் எங்கன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்குது. நம்ம பஸ்ல டிராவல் பண்ணா கூட இந்த கோயில வந்து ஈஸியா ரீச் பண்ண முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா, கோயிலுக்கு முன்னாடிதான் பஸ் ஸ்டாப் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த கோயில் வந்து ஒரு பழமையான சிவன் கோயில். இந்த கோயிலோட ரைட் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலோட தேர் வந்து அமைஞ்சிருக்குது. அதே மாதிரியே கோயிலோட ஆப்போசிட்ல தான் கோயிலோட ஸ்டெப் டாங்கும் அமைஞ்சிருக்கு. 2nd century கரிகால சோழனால தான் வந்து இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் அர்த்த மகால் மகா மகால் வந்து ராஜராஜ சோழனால வந்து கட்டப்பட்டிருக்குது. 14th to 17th century கோயாசால கிங்ஸ், விஜயநகர எம்பையர், நாயக்கர் கிங்ஸோட ஆட்சி காலத்துல இருக்கும்போது அவங்களால மெயின்டெனன்ஸும் செய்யப்பட்டிருக்கு. ஃபேமஸாக சொல்லப்படுற கனக சபை வந்து 17th century அழகாத்திரி நாயக்கரால் வந்து கட்டப்பட்டிருக்குது. அங்கே தான் நடராஜரோட கோல்டன் ஸ்டாச்சுவும் இருக்குது. இந்த கனக சபா மகாலில் உள்ள நடராஜரோட சிலைன்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த கோயிலையும் இல்லாத ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. எல்லா கோயிலையுமே நடராஜரோட சிலை நடனமாடிய பொசிஷனில் தான் வந்து வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே உள்ள நடராஜர் சிலை வந்து நடனமாடி முடிச்சதை குறிக்கும் வண்ணம் வந்து அமைச்சிருக்காங்க. 18th century 63 நாயன்மார்களுக்கான மகாலும், 28th century கல்யாண மகாலும் ஃப்ரெண்ட் மகாலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பனைமரமும் புளிய மரமும் இருக்குது. பனை மரத்துக்கு இரவாத பனை எனவும், புளிய மரத்துக்கு வந்து பிறவாத புளிய மரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இரவாத பனை அப்படின்னா வந்து எவ்வளோ வருஷங்களாக இருந்தால் கூட இந்த பனை மரம் வந்து புதிதான மரம் மாதிரியே தளிர் விட்டு புத்தம் புதுசாக இருக்கிறதுனால தான் அதற்கு இரவாத பனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புளிய மரத்தோட கொட்டைகளை வந்து விதைக்க வச்சா புது மரங்கள் வந்து உருவாகாமல் இருக்கிறதுனால தான் அந்த புளிய மரத்துக்கு வந்து இரவா புளின்னு பேர் வந்தது. அதே மாதிரியே கோயிலோட கருவறைக்குள் பார்த்தீங்கன்னா, ஒரு அதிசயம் கூட நடந்திருக்குது. ஒரு முறை வந்து திப்பு சுல்தான் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது மக்கள் எல்லாரும் சிவலிங்கம் வந்து அசைகிறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பாத திப்பு சுல்தான் வந்து சிவலிங்கத்தோட மேலே வந்து கையை வச்சு பார்த்துருக்காங்க. அப்போ வந்து நெருப்பு மேலே கை வச்சது மாதிரி இருந்துடணும், ஒரு அதிர்வு வந்து அதுலேருந்து வந்தது மாதிரி இருந்துடணும் திப்பு சுல்தான் சொல்லியிருக்காரு. சுயம்புமூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்துக்கு மேலேனு பார்த்தீங்கன்னா, கன்றுக்குட்டியோட பாத தடமும் மாட்டோட கொம்பு தடமும் இருக்கிறத வந்து பார்க்கலாம். இந்த தடத்திற்கும் இந்த ஸ்தல புராணத்துக்கும் வந்து ஒரு தொடர்பு உண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை படைப்பு தொழிலாக செய்யணும்னு நினச்சா காமதேனு வந்து சிவனை நோக்கி தவம் செஞ்சுருக்காங்க இந்த இடத்துல. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்க எறும்பு புத்தலன்னு பார்த்தீங்கன்னா, எம்பெருமான் சிவபெருமான் வந்து சுயம்பு மூர்த்தியாக வந்து அவதரிச்சிருக்காரு. அப்போது கன்றுக்குட்டி வந்து விளையாட்டுத்தனமாக விளையாடிட்டு இருந்த அந்த கன்றுக்குட்டி வந்து கால்களையும் கொம்பினையும் கொண்டு அந்த எறும்பு புற்றை வந்து முட்டியதாக சொல்லப்படுது. அப்போது அதனால் சிவலிங்கத்துக்கு மேலே இருந்து ரத்தம் வழிந்ததாகவும், அதற்காக காமதேனு வந்து சிவலிங்கத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்குது. அதற்கு சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்றுக்குட்டி உதைத்ததால் நான் மகிழதான் செஞ்சேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கன்றுக்குட்டியின் பெயர் தான் வந்து பட்டி. அதனால தான் இந்த சிவபெருமான் பட்டீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்படுறாரு. இந்த பட்டீஸ்வரராக வழிபட்டால் நாம் செய்த தவறுகள்லேருந்து நம்மளை காப்பாற்றி, பிறப்பு இறப்பு சுழற்சியிலேருந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு பக்தர்களால் போற்றவும் படுறாரு.